தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஊதிய உயர்வு அறிவிப்பு தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேரவையில் பேசி வருகிறார். தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் மாதந்தோறும் பெறும் சம்பளம் மற்றும் இதரப்படிகள் சேர்த்து 55,000 ரூபாய் என்பது மேற்கூறிய அறிவிப்புகளால் 50,000 ரூபாய் உயர்ந்து இனி 1,05,000 ரூபாய் மாதந்தோறும் பெறுவார். முதலமைச்சர், 4 அமைச்சர்கள், 4 பேரவைத் தலைவர் ஆகியோர் வழங்கப்படும் ஈட்டுப்படி 15,000 ரூபாயாகவும், சில்லறை செலவினப்படி 10,000 ரூபாயாகவும், தொகுதிப்படி 25,000 ரூபாயும் உயர்த்தி வழங்கப்படும். அதேபோன்று 4 பேரவை துணைத்தலைவர், எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் அரசு தலைமை குரல் ஆகியோருக்கு வழங்கப்படும் ஈட்டுப்படி 15,000 ரூபாயாகவும், சில்லறை செலவினப்படி 7,500 ரூபாயாகவும், தொகுதிப்படி 25,000 ரூபாயும் உயர்த்தி வழங்கப்படும். 4 பேரவைத் தலைவர்களே, ஓய்வு பெற்ற சட்டமன்ற பேரவை மேலவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 12,000த்திலிருந்து 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். குடும்ப ஓய்வூதியம் சட்டமன்ற உறுப்பினர் பெறுகின்ற ஓய்வூதியத்தின் 50% என்ற அடிப்படையில் 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மேலும் ஓய்வூதியம் பெறுகின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களின் வயதினை கருத்தில் கொண்டு மருத்துவ சிகிச்சைக்கான வழங்கப்படும் தொகை ஆண்டிற்கு 12,000த்திலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மேற்கண்ட உயர்த்தப்பட்ட சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் இதரப்படிகள் 1/7/2017 முதல் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டார்கள். சட்டமன்ற பேரவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2017-18 முதல் தற்போது வழங்கப்படும் 2 கோடி ரூபாயிலிருந்து 2,50,00,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 4 புரட்சித் தலைவி அம்மாவின் வழியாற்றில் செயல்படும் இவ்வரசு தங்கள் கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியை தெரிவித்தமைக்கு என்ற நெஞ்சார நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உயர்த்தி வழங்கப்பட்ட சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியை சாலை அமைத்தல், வடிகால் பணிகள் மேற்கொள்ளுதல், சுகாதார வளாகம், ஆரம்ப சுகாதார நிலையம், பால் கூட்டுறவு சங்கம், நியாய விலைக்கடை, பள்ளி கூடுதல் கட்டிடம், காவிரி மருத்துவமனை போன்ற அடிப்படை தேவைகளுக்கு கட்டட வசதிகளை ஏற்படுத்த இந்த கூடுதல் நிதியை செலவழிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். 4 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேரவை காவலருக்கு வழங்கப்படும் திடப்படியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் தலைமை காவலர் மற்றும் காவலருக்கு 1 நாளுக்கு வழங்கப்படும் தினப்படியானது 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மேலும் துணை ஆய்வாளர்களில் உள்ளவர்களுக்கு தற்போது 1 நாளுக்கு வழங்கப்படும் தினப்படியானது 55 ரூபாயிலிருந்து 110 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுவதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து அமைகின்றேன். சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் மாதாந்திர